ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழுளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவெல்லாம் சுபகிருத வருடம் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார். துலாத்தில் கேது, மகரத்தில் சனி வக்ரம் அடைகிறார். மீனத்தில் குரு இருக்கிறார். கும்பத்தில் சந்திரன் இருக்கிறார் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜோதிட கலையில் மாத்ரு காரகர் என போற்று புகழப்படும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியை சூரிய பகவான் கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் ஆடி மாதம் எனவும், அம்பிகை மற்றும் தாயாரின் மாதம் என நாம் காலகாலமாக பூஜித்து வருகிறோம். சந்திரன் புத்தி கூர்மையும் அறிவு திறனையும் கிரகப்பு திறனையும் அளிக்கும் கிரகமாகவும், ஒவ்வொருவரின் ஜென்ம கால ஜாதகத்திலும் சந்திரன் எந்த அளவிற்கு சுபபலம் பெற்றிருக்கிறார் அந்த அளவிற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அறிவு திறனும் இருக்கும். மேலும் பெற்ற தாயின் மீது ஏற்படும் மரியாதை, அன்பு, பாசம் மற்றும் பக்தி ஆகிய நற்பலன்களையும் ஜாதகத்தில் சந்திரன் நிலையை கணித்து பார்த்தே கூற முடியும். படித்தவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அளிப்பவரும் சந்திரனே. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் சாதுரியத்தை அளிப்பதும் சந்திரனே. சந்திரனின் ஆட்சி வீடு கடகம், உச்ச வீடு ரிஷபம், நீச்ச வீடு விருச்சகம் ஆகும். ஆடி மாதத்திற்கு அம்பிகை மாதம் என்றும் பெருமை உள்ளது. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்கு தெய்வீக தனி சிறப்புகளும் உண்டு. பெண்மணிகள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமி பராசக்தியை பூஜிப்பதால் அவர்களின் கணவர்மார்களுக்கு நீண்ட ஆயுளும் சுமங்கலி பாக்கியமும் கிட்டும் என்பது காலகாலமாக நிலவி வரும் நம்பிக்கையாகும். திருமண வயதில் உள்ள பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருந்து மாலையில் பசுனை தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை பூஜித்து வந்தால் ஆழ்ந்த அன்பும் நீண்ட ஆயுளும் உடைய கணவர் அமைவார் என்பது பொருளாகும். அம்பிகை பார்வதியே ஆடி மாதத்தில் உபவாசம் இருந்து இறைவனை மனதில் நிறுத்தி கடும் தவம் இயற்றியதால் பரமேஸ்வரனையே பதியாக அடைந்தாள். மேலும் உத்தராயண புண்ணியகாலம் முடிந்து தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பமாவதும் இந்த ஆடி மாத பிறப்பன்றுதான். தேவர்கள் உலகில் பகல் பொழுது முடிந்து இரவு காலம் ஆரம்பிப்பதை தான் ஆடி மாத பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஆடி 13/29/7/2022 அன்று புதன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். ஆடி 22/7/8/2022 அன்று சுக்கிரன் கடக ராசிக்கு மாறுகிறார். ஆடி 25/10/8/2022 அன்று செவ்வாய் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார். வெற்றிகள் ஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். எனவே விரயங்கள் அதிகரிக்கும். ஆடி 13 சிம்ம ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பஞ்சம அஷ்டமாதிபதியான அவர் சப்தம ஸ்தானத்திற்கு வரும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். தொழில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் சிறு தொல்லைகள் வரலாம். ஆடி 22 கடக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6 இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. தொழில் மேம்பாட்டிற்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடி 23 மீன ராசியில் குரு வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. தனாதிபதி குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். புதிய மனிதர்களை நம்பி எதையும் செய்ய வேண்டாம். குடும்ப பிரச்சனை அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றம் வரக்கூடும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது ஆலோசித்து முடிவெடுங்கள். லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு விளங்குவதால் லாபம் வருவதில் சிறு குறுக்கீடு ஏற்படும். பங்குதாரர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். தொழில் பிரச்சனை அதிகரிக்கும். விற்பனை பிரதிநிதிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் மற்றவர்களுக்கு போகலாம். ஆடி 25 ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி
அதிபதியானவர் செவ்வாய். அவர் நான்காம் இடத்திற்கு வரும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். கும்பராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். ஜீவன காரகரான சனி பகவான் லவஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோரின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை தரும். வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும். கும்பராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். வியாபாரம் அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக உழைப்பும் அலைச்சலும் இருப்பின் விற்பனை அதிகரித்து லாபம் படிப்படியாக உயர்வது ஊக்கத்தை அளிக்கும். எனினும் புதிய முயற்சிகளில் இம்மாதம் இறங்க வேண்டாம். கும்பராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரன் ஓரளவே அனுகூலமாக உள்ளார். சிறு சிறு வாய்ப்புகள் கிட்டும். வருமானம் அளவோடு நிற்கும். தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்த்தல் அவசியம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள முயற்சிக்கவும். மாதத்தின் கடைசி 6 நாட்கள் பண நெருக்கடி ஏற்படக்கூடும். கும்பராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு மாதம் உங்கள் கருத்துக்கள் பற்றிய வெளியே சொல்லாமல் மௌனம் சாதிப்பது நல்லது. கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. கட்சியில் உள்ள ஒருவரால் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது என கிரக நிலைகள் எடுத்து காட்டுகிறது. சுக்கிரனின் நிலையினால் எத்தகைய தருணங்களில் நமக்கு ஆபத்து காத்துள்ளது என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதில் ஜோதிட கலைக்கு ஈடானது வேறெதுவும் இல்லை. கும்பராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். மாதத்தின் முதல் 2 வாரங்கள் கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக உள்ளன. பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற துறையில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்கும். ஆடி 14 தேதியிலிருந்து கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. கும்பராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். பூமி காரகரான செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆதலால் விளைச்சலும் வருமானமும் திருப்தி அளிக்கும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள் ஆகியவை குறைவின்றி கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கும்பராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் விரை சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. சனி வக்ரம் பெற்றிருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும். குடும்ப சுமை கூடும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இந்த நேரம். பிள்ளைகளின் வழியிலும் உறவினர்கள் வழியிலும் பிரச்சனை உருவாகலாம். பணிபுரியும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். கும்பராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் ராமபிரான் சீதாதேவி வழிபாடு செய்வதன் மூலம் நன்மை கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூலை 19, 20, 23 மற்றும் 24. ஆகஸ்ட் 4, 5, 9, 10, 11, 15 மற்றும் 16. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் மஞ்சள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.